Use headphones for better audio experience. பரவாயில்ல, நல்ல செக்யூரிட்டி தான் அந்த நாய். ஹலோ கைஸ், நீங்கள் வந்து 3 times a day சாப்பிட்றீங்க, நல்ல க்ளோத்ஸ் போடுறீங்க, ஒரு கம்ஃபர்டபுளான பேசிக் நீட்ஸ் இருக்கிற லைஃப்பை நீங்கள் வாழ்றீங்கன்னா நீங்கள் வந்து லக்கி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி என்னோட வீட்டில் 20 minutes கரண்ட் இல்லை. ஸோ 20 minutes நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணேன். சில சமயம் நம்மக்கிட்ட நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் அண்ட் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் கூட கிடச்சது இல்லை. அப்படி இருக்கிறவங்களுடைய நிலைமையை எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாங்கள் எல்லாரும் எங்களோட காலேஜ் அவுட்ரீச் கிளாஸ்க்காக வீக்லி ஒன்ஸ் போவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீக்கும் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் எல்லா வீக்கும் அசம்பிள் ஆகிற சேம் ஸ்பாட்டில் தான் நாங்கள் இந்த வீக்கும் அசம்பிள் ஆயிருந்தோம். ஸோ சார் வந்து இந்த வீக்குக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாரு. இந்த வீக்குக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் காமிக்கிறேன் வாங்க. நாங்கள் வந்து ப்ரீவியஸாக அவங்க கிட்ட பேச போனோம். ஸோ அப்படி போய் பேசும்போது எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவங்க வந்து அவங்களோட ஒரு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்கன்னு. நம்ம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் செலவு பண்ணுற அந்த 500 rupees டெய்லி பாக்கெட் மணி தான் அவங்களோட 1 month கரண்ட்டோட எக்ஸ்பென்ஸ். சில வீட்டில் இன்னும் கூட கரண்ட் இல்லை. இதை கேட்கும் போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, அவங்களால அவங்களோட 1 month கரண்ட் எக்ஸ்பென்ஸே வந்து கட்ட முடியலன்னு. இன்னும் சில வீட்டில் வந்து பாத்ரூமே இல்லை. அப்படி அவங்க பாத்ரூம் போனோம்னா அவங்க வந்து பப்ளிக் ரெஸ்ட் ரூமாக தான் யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த பப்ளிக் ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் ஓப்பனாக இருக்கும், நைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் மூடிடும். ஸோ அவங்க பாத்ரூம் போகிறதுக்கே வந்து பிளேஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வந்து அவங்க கிட்ட மழை காலத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். அப்படி கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அவங்க வீட்டில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்துடுமா. ஒன்று அவங்க வந்து யாராச்சும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே போய் தங்கிப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த தண்ணி நிறைஞ்ச வீட்டுக்குள்ளேயே வந்து அவ்வளோ டேஸை வந்து கழிப்பாங்களாம். ஸோ இதை கேட்கும் போதே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு குடியிருப்புனா எப்படி இருக்கு, ஒரு ஸ்லம்னா எப்படி இருக்குன்னு நம்ம வந்து நம்ம தூரத்துல இருந்து தான் பாத்துருப்போம். ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாவு பாக்கெட்ட குடுக்க ஆரம்பிச்சோம். நான் இந்த கரண்ட் வீக்ல சர்வே எடுக்கும் போது தான் இந்த பார்ட்டியை பார்த்தேன். இந்த பார்ட்டியை நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயும் பார்த்தேன். இவங்க கிட்ட நான் பேசினேன், என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பேசினாங்க. இவங்களோட வீடு வந்து இந்த சின்ன சந்துக்குள்ள இருக்கிறதுனால யாருமே அவங்களோட வீடை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க வீட்டில் போய் யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்களே வந்து ஃபர்ஸ்ட் வீக் சர்வே எடுக்க போகும்போது எங்களால் இந்த குட்டி சந்துக்குள்ள இருக்கிற வீடை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இந்த பார்ட்டி கிட்ட பேசும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த பார்ட்டியோட வீட்டில் வந்து அந்த வீட் மாவு பாக்கெட் கிடைக்கலன்னு. ஏன்னா அப்போ நாங்கள் கரெக்டாக 3rd week கொடுக்குறப்போ அவங்களுடைய வீட்டு மெம்பர்ஸ் எங்கேயோ வெளில போயிருந்தாங்களாம். ஸோ அவங்க வீட்டு பூடி இருந்துச்சு. ஸோ எங்களாலேயும் வந்து அவங்க கிட்ட கொடுக்க முடியல. கரண்ட்டு மேலேருந்து வாங்கிக்கலாம். மேலேருந்து வாங்கிக்கிறீங்களா? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? 500 rupees தெரியுங்களா? உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதா? கரெக்டாக இருக்கா கரண்ட்டு? இப்போ வீட்டில் வந்து ஒரு லைட் இருந்தாலும் அதுக்கு 500 rupees கொடுக்கணுமா? வந்து பாருங்க. இந்த பாட்டிக்கிட்ட நாங்கள் கரண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டி வந்து வாங்க எங்களோட வீட்டை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்னைக்கு நான் என் கிளாஸ் லீடர் கிட்ட ஒரு மாவு பாக்கெட்டை பார்த்தேன். இந்த பாட்டி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவங்க கஷ்டம்லாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாங்கள் வந்து 1st week இந்த பாட்டியோட வீட்டை சர்வே எடுத்துட்டோம். பட் அந்த பாட்டி வந்து அவங்களோட கஷ்டத்தை யாராச்சும் தீர்க்க மாட்டாங்களான்னு சொல்லி எங்ககிட்ட அவங்களோட கஷ்டத்தை வந்து திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால ஒருத்தவங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கேட்டாலே நம்ம கஷ்டத்தையும் சில பேர் கேட்குறாங்க அப்படின்னு அவங்களோட மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். சாப்பாடு
அது வந்து இந்த கொரோனாவுக்குதான் போடுறாங்க. கொரோனாவுக்கு அது முன்ன எல்லாம் போட்டாங்கதான், இப்ப இந்த கொரோனாவுக்கு மட்டும் ஊசி போடுறாங்க. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தான்பா, ஹார்ட் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் அது ஆங்கில ஆப்ரேஷன் வந்து ஒரு வருஷம் 4 months ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு ரொம்ப நான் பார்த்துருந்தேன், மாசம் மாசம் மாத்திரை போய் வாங்கிட்டு ஏறிட்டே போவோம் இப்ப வந்து இப்ப 8th இந்த வருஷம் தான் தெரியும். போன வருஷம் வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் கட்டினாங்க அவங்க அம்மா. இந்த வருஷம் தான் தெரியும். இந்த பாட்டியோட பேதம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த பாட்டியோட பேதனுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுதான் அவங்களோட மெயின் விஷயமாவும் இருந்துச்சு. நாங்க வந்து இந்த பாட்டியோட கஷ்டத்தையும் சேர்த்து கேட்டுட்டு கிளம்பும் போது இந்த டாபிக் உள்ள வந்துச்சு. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி எனக்கு நாய் என்ன பயம் இது ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஏன்னா பக்கத்துல இருக்கிற நாய் வந்து என் மேல ஒரு கண்ணாவே இருந்துச்சு. சீலாக்கு ஒரு 3 பேருக்கு யாராவது குடுத்துக்கிறீங்க பாத்த சொன்னாங்க எங்கிட்ட. நான் எழுதிக்கிறேன்மா அந்த வீட்டுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க 3 பேர் இருந்தோம், அப்பா அந்த 3 பேரை தான் எழுதிட்டு போனாங்க. அது சொல்லிட்டாங்க தான், நான் அந்த 3 பேரை எழுதிட்டு போனா நாங்க 3 பேர் தான் நாங்க தரோம். இல்ல இல்ல, நாங்க ஆக்சுவலி வெச்சிருந்தோம் வீடு கூடி இருக்கோம் யாரும் இல்லாதெல்லாம் போயிட்டாங்க ஃபைட்டு. இந்த பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த மாவு பாக்கெட் கிடைக்கலன்னு. பட் அவங்களுக்கு தெரியாத சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்க மிஸ் பண்ண அந்த மாவு பாக்கெட் அவங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்னு. கெவனே அந்த மாவு பாக்கெட்டை கொண்டு வர முடியுமா சார்? சார் அந்த ஸ்பாட் சொன்னார்ல, அட்டெண்டன்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வரியா? சீக்கிரம் வரியா? இப்பவே அந்த பாட்டிய சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு அந்த ஹாப்பினஸ்ல நான் உள்ள போகும்போது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. லாஸ்டிக் வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டோம், நீங்க வந்து இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல செக்யூரிட்டி அந்த நாய். ஸோ அந்த வீட்டில் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் ஹாப்பி. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்மளுடைய ஒரு வேளை சாப்பாட்டோட காசு தான் அவங்களுடைய 1 மாதம் வருமானம். அவங்களுடைய அந்த சந்தோஷம், அந்த ஸ்மைலை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. ஸோ அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. நம்மளால ஒருத்தவங்களோட கஷ்டத்தை சால்வ் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டாலே போதும்னு நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். அவங்க ஆக்சுவலி என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. நம்ம லைஃப்பில் வந்து குட்டி குட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதுக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவோம். பட் அவங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம கஷ்டம் சின்னது தான். ஸோ அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது ஒரு ஸ்மைலோட பேசினாங்க, அது வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நம்ம வந்து ஒரு குட்டி கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம மூஞ்சி தொங்க போட்டுப்போம், அவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கு. அப்போ கூட என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசினாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. இது வெறும் ஒரு வீடு தான், இந்த மாதிரி எவ்வளவோ வீடு இருக்கு. நாங்கள் அவங்களுக்கு பண்ணது ஒரு சின்ன விஷயம் தான், அதுக்கே அவங்க ஹாப்பி.
இந்த வீடியோவை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாமா? வியூவர்ஸ், நீங்கள் யாரையாச்சும் புவர் அண்ட் நீடி பீப்புளை பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு அதை ஒரு ஃபோட்டோவாவோ இல்லைனா நீங்கள் வீடியோவாவோ போட்டு ஒன்று இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணுங்கள், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து யூடியூப்ல என்னோட யூசர் நேம் போட்டு உங்களோட டைட்டிலில் டேக் பண்ணுங்கள். Hi guys, நான் தான் டேனிஸ் ஃபன் வேர்ல்டோட சேனல் கிரியேட்டர் டேனியல் ராஜ்பிரியம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் பேர் வந்து டேனிஸ் ஃபன் வேர்ல்டு. வேற லெவலுக்கு கோவிந்தன் சும்மாவா கோவிந்த் கோவிந்த் நயர் நயர்.